அன்பானவர்களே, இந்த நேரத்திலே பரம பிரதிபலன்கள் குறித்து நான் உங்களோடு இன்றைக்கு பேசும்படியாய் விரும்புகிறேன். பரம பிரதிபலன்கள், தேவன் அருளுகின்ற பிரதிபலன்கள் ஏராளம் ஏராளம் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சில காரியங்களை அவ்வப்போது தியானித்து வருகின்றோம். இன்றைக்கு பாடுகளுக்கு கிடைக்கின்ற பரம பிரதிபலன்கள், உலக வாழ்க்கையிலே நாம் அடைகின்ற அனுபவிக்கின்ற பாடுகளுக்கு தேவன் பிரதிபலன்களை தருகிறார். அல்லேலூயா. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் விஷயத்திலே வீணாய் பாடுபடுவதே இல்லை. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே? ஆமே. அப்ப நீங்க ஒரு பொழுதும் வீணாய் பாடுபடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், பிரதிபலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை மூன்று பாகமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, பாடு படுபவர்களுக்கு கர்த்தர் தருகின்ற பலன்களை குறித்து வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாடுபடுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் தருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:10 நாம் பார்க்கிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களே, உங்களுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே குறிப்பாய் தேவ பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுது, நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளும் அது நீதி நிமித்தம் உள்ள பாடுகளாக இருக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர் தமது ராஜ்யத்தையே உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை என் ராஜ்யத்தில் நான் சேர்த்து கொள்வேன். நீதி நிமித்தம் இந்த உலகத்திலே பாடுபட்டவன் பாடுபட்டவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதி நிமித்தம் துன்பப்படுதல், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு தமது ராஜ்யத்திலே ஆண்டவர் பங்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுதல் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகைப்படுகிறது. உலக நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் உண்டு, தன் சொந்த நீதிக்காக நிமித்தம் துன்பப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் அந்த சொந்த நீதியும் உலக நீதியும் தேவநீதிக்கு ஒத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த துன்பத்துக்கு பரலோக பிரதிபலன் கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என சிலவேளை நாம் நீதி என்று நினைப்பது அது நீதி அல்ல, உலகம் நீதி என்று சொல்வது அது நீதி அல்ல, இல்லையா? நாமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சில காரியங்களை சரி இதான் கரெக்டு இதான் நீதி அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சத்திய வசனங்களை படிக்க ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நீதி என்ன என்று நமக்கு விளங்க காட்டின பொழுது, அதுவரைக்கும் நம்ம நீதி அப்படின்னு நினைச்ச சில காரியங்கள் உண்மையில் நீதி அல்ல என்று புரிந்து கொண்டோம். அப்படித்தானே? இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் என்று நான் திட்டமாய் நம்புகிறேன். ஏன்னா தேவனுடைய நீதி ஒன்று, உலக நீதி வேறொன்று. இப்போ உதாரணமாக சில பாவங்களை பாவம் அல்ல, தவறு அல்ல, குற்றம் அல்ல என்று உலக சட்டங்கள் இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கிறது. அதனால் அந்த நீதி சரியான நீதியா? விபச்சாரம் பாவம் அல்ல, ஓரின சேர்க்கை பாவம் அல்ல, அது பாவம் அல்ல, இது பாவம் அல்லன்னு ஒன்று ஒன்றா வந்து கொண்டே இருக்கிறது.
அப்போ அதனால அவைகளை செய்தால் அது நீதிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என்ன, நீங்க மௌனம் சாதிக்கிறதை பார்த்தால் அது அது தவறா, அது சரியா? முற்றிலும் தவறு. அப்போ பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற தேவ நீதி அதை புரிந்து கொள்ளணும். அதனால நம்ம எப்பொழுதுமே நம்முடைய நீதியை பிடித்து கொண்டு நிற்பது அல்ல, வேதத்தின் நீதி, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா கடைசி வரை நிற்கக்கூடிய நீதி. அல்லேலூயா. இதுதான் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும், மற்றதெல்லாம் நிலை நிற்க முடியாதவைகள். ஆகவே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேத சத்தியத்தை அறிந்த பிறகு அந்த நீதியில் வாழ்வதற்காக நீங்கள் முன்னிற்கும் பொழுது அநேக துன்பங்களை அனுபவிப்பீர்கள். உதாரணத்திற்கு, லஞ்சம் வாங்குவது தவறில்லை என்கிற நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறது. இப்போ லஞ்சம் என்கிற பெயர்களெல்லாம் வெளியே பேசக்கூடாது என்கிற அளவுக்கும் போய்விட்டது. அப்போ என்னாச்சு, அதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். இப்படி போகும் பொழுது இந்த லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கக்கூடாது, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு தான் வாங்கணும், என்னுடைய சம்பளத்தை தான் நான் அனுபவிக்கணும், அதுக்கு மிஞ்சி எந்த ஆள்கிட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடாது, ஒரு ஒரு கம்பெனி அல்லது ஒரு அரசாங்கம் இவைகளுடைய பொருட்களை நம்ம எடுக்கக்கூடாது, அங்குள்ள பணங்களை எடுக்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நாம் சரியாக அறிந்தவர்கள் அந்த சூழ்நிலைகளில் போய் மாட்டும் பொழுது அந்த நீதி நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வருகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ நீதி அறிந்தாச்சு, இனி அந்த நீதியின்படி வாழும் பொழுது என்ன உண்டாகிறது? மற்றவர்களால் துன்பம் வருகிறது. நான் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னா மற்றவங்க நம்மளை ரொம்ப துன்பப்படுத்த ஆரம்பிப்பார். அப்ப இந்த துன்பங்களை அனுபவிக்கணும். எக்காரணம் கொண்டும் அந்த நீதியை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. அப்படி நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் நீதிக்காக, வசனத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத உலகம், இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத உலகம். அதனால வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நீதியில் நிற்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் துன்பத்தை தான் இந்த உலகம் தரும். ஆகவே அந்த துன்பத்தை எதிர்த்து போராடி கொண்டிராதபடி அதை சகித்து அதை அனுபவித்து அதே வேளையில் சத்தியத்தில் நின்று நீதியில் நிலைத்து நின்று. அல்லேலூயா. அந்த உறுதி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன காரியங்களில் இது வருகிறது. ஒரு வீட்டுக்குள்ளேயே பொய் சொல்லக்கூடாது, நமக்கு இது வேண்டாம், பொய்யை சொல்லி எதுக்கு அதை நம்ம சம்பாதிக்க போகிறோம், வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய நன்மை எப்படி விட முடியும், ஒரு சின்ன பொய் சொன்னால் ஒன்றும் இல்லை, அதை விட முடியாது, சொத்தாக்கும், அது விட முடியாது, அது பெரிய தொகையாக்கும், அப்படி சொல்லுகிறார். போராட்டம் வந்தாச்சா? அப்போ நீதியில் நிற்கணும்னு விரும்புகிறவர்களுக்கு வீட்டிலும் துன்பம் உண்டு, நாட்டிலும் துன்பம் உண்டு. ஆமேன். சபைகளுக்குள் கூட சில இந்த மாதிரி போராட்டங்கள் சில வேளை வருகிறது. புரிந்து கொள்ளாத சிலர் சத்தியத்தை அறிந்தும் அறியாதவர்களை போல நிற்க விரும்புகிறார், செயல்பட விரும்புகிறார். நீதி நீதியாய் நிற்கிற விசுவாசியை மற்ற விசுவாசி பரியாசம் பண்ணுகிறார், இவனுக்கு புத்தி இல்லை, இவனுக்கு விவேகம் இல்லை, நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி சில பேசுவார்கள். அப்படி சபைக்குள்ளே கூட நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டிய சூழ்நிலைகள் சில வேளை வருகிறது. ஆனால் எந்த நிலைமையினாலும் சரி, நீதியில் நிலை நிற்கிறவன் நிச்சயமாய் அவனுக்கு ஒரு பெரிய விடியற்கால வெளிச்சம் உண்டு. அல்லேலூயா. அவன் தேவ சாயலை காண்பான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று கர்த்தர் அழகாக சொன்னார். அப்போ முதலாவது நாம் பார்க்கின்றோம், துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ அதோடு கூட இம்மையில் கூட சில காரியங்களை கர்த்தர் செய்வதை நான் முதலாவது சொல்லிட்டு அப்புறம் மர்மையில் உள்ள காரியத்துக்காய் வரும்படி விரும்புகிறேன். இதே மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே பலவேளை துயரங்கள் வருகிறது. பாருங்க, இயேசு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே என்ன சொல்லியிருக்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு என்று சொன்னார். உங்களுக்கு துயரமே வராது, உங்களை எல்லாத்துலேயும் நான் துயரம் இல்லாமலே வச்சிருவேன் அப்படியா சொன்னார், சொல்லலை. ஏன்னா உலகம் என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் தான் ஒருவன் எதிர்நீச்சல் அடித்து பரலோர் ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த உலகத்தில் என்ன உண்டு, சகலவித பாடுகள் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பாடுகள் இல்லை என்ற போதனை தவறான போதனை. நீ நல்ல விசுவாசத்தில் இருந்தீன்னா உனக்கு எந்த பாடுகளும் கிடையாது. அப்படி யாராவது போதித்தால் அது சரியான போதனை அல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் நின்றாலும் சில பாடுகள் வழி கர்த்தர் நடக்கும்படி, நாம் சில பாடுகள் வழி நடக்கும்படி கர்த்தர் அனுமதிப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதன் தொடப்படாமல் விட்டான்னா அவன் எப்படி உருவாக்கப்பட முடியும் இல்லையா? ஒரு உருவத்தை செய்கிறான்னா அந்த குயவன் அதை அந்த ஷேப்பில் கொண்டு வர்றதுக்கு எத்தனை அழுத்தம் கொடுக்குறான், அவனுடைய விரலை வச்சு அப்படியே அழுத்தம் கொடுப்பான். அதான் அந்த பானையில் சட்டியில் டிசைனாக வருது, அது பாடுபடுகிறது. பாடு இல்லாமல் ஒரு சாயலை எங்கே உருவாக்க முடியாது, ஒரு மேன்மையை கொண்டுற முடியாது. நல்ல ஒரு டிசைன்ஃபுல் அழகான ஒரு பாத்திரமாக வனைந்து எடுக்கணும்னா எத்தனையோ உபத்திரவத்தை அது அடையணும். சும்மா அப்படியே ஒரு பாத்திரமாக இருக்கணும்னா அப்படியே கையை வச்சு தடவி விட்டுருவான், அப்படியே போயிடும். ஆனால் ஒரு அழகான சில காரியத்துக்கு கரெக்டான பிரயோஜனமான வடிவத்தில் அது வர வேண்டும் என்றால் அது அந்த அவனுடைய கையிலே அது எத்தனையோ உபத்திரவத்தை சந்திச்சு தான் உருவாகி வருகிறது. அல்லேலூயா. நாமும் பரமகுயவனுடைய கையிலே களிமண்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம மனம் போல விட்டார்னா நமக்கு பாடுகள் இல்லை, ஆனால் அப்படி அல்ல. அதனால தான் பாடுகளில் ஒன்று துயரம், சங்கடம், வருத்தம், வேதனை, இவைகள் பலவேளை நமக்கு வருகிறது. என்னால் சந்தோஷமா இருக்க முடியலையே. நாம் கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தில் போகும் பொழுது உலகம் நம்மை துக்கப்படுத்தும், துன்பப்படுத்தும். நிச்சயமாக உலக சந்தோஷத்தை அனுபவிக்க போனா அந்த சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அது தற்காலிகமானது. அது ஏமாற்றுகிற சந்தோஷம், அதுக்கு பின்னால ஆபத்து ஒழித்திருக்கிறது. அதுதான் உலக சந்தோஷம், இம்மைக்குரிய சந்தோஷம், சிற்றின்பம் என்று சொல்லுகிறவைகள். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் உண்மையாய் போகும் பொழுது சில துயரங்கள் அடைகிறோம். உலகத்தில் மாம்ச உலகத்தில் வாழ்றதுனால சில இழப்புகள், மரணங்கள், வேதனைகள் தாங்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தருவேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை அறியாதவர்களுக்கு இந்த ஆறுதல் கிடைக்காது. எங்கிருந்து கிடைக்கும்? மனுஷர்கள் சொல்லுகிற ஆறுதல் தான். மனுஷர்கள் சொல்லுகிற ஆறுதல் அது நம்மை ஆற்ற முடியாது. மனித வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆறுதலை சொல்லும் பொழுது, ஒரு ஆறுதல் செய்யும் பொழுது, அது அந்த வேதனையை முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் இழப்பில் இருக்கிற உங்களுக்கு, அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கிற உங்களுக்கு ஆறுதல் சொல்லட்டும். ஆனால் இயேசு ஒரு விசை தம்முடைய வசனத்தின் மூலம், ஒரு சொப்பனத்தின் மூலம் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு வார்த்தையை வைப்பார் என்று சொன்னால் அது அப்படியே உங்களை ஆற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 1:5 பார்க்கிறோம், கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகி வருகிறது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் எங்களிடத்தில் பெருகி வருகிறது. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்காக நிறைய பாடுகள் படுகிறோம். ஊழியத்திற்கு போகும் பொழுது பலவித மக்கள் நடுவிலே சென்று பலவித கஷ்டங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். அடி, கல்லறிகள், பசி பட்டினிகள், பலவிதமான பாடுகள், யாத்திரையில் வந்த பாடுகள், இந்த பொல்லாத ஜனங்களால் வந்த பாடுகள், சொந்த ஜனங்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அவருடைய யூதர்களால் வந்த பாடுகள், சரீரத்தில் அவருக்கு ஏற்கனவே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, அந்த பலவீனம் அடிக்கடி தாக்கி கொண்டிருக்கிறது, அந்த வேதனை, அவ்வளவு வேதனையும் சேர்ந்து இயேசுக்காக வாழ வேண்டும்,
இயேசுடைய ஊழியத்தை செய்யணும், அந்த வைராக்கியம். அல்லேலூயா. ஒரு சின்ன வேதனையில நம்ம முடங்கி போக கூடாது. ஏன்னா பவுல் தைரியமா சொல்றாரு, நமக்கு எவ்வளவு கிறிஸ்துவின் பாடுகள் வந்தாலும் அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற பாடுகளை குறித்து பயப்படாதிருங்கள், பின்வாங்காதிருங்கள். அந்த பாடுகளின் நிமித்தம் நீங்க செய்கிற கர்த்தருடைய காரியங்களை விட்டு பின்வாங்காமல் குறைத்து கொள்ளாமல் இருங்கள். ஏனென்றால் அந்த பாடுகள் எவ்வளவு பெருசா வருதோ அவ்வளவு பெரிய ஆறுதலும் கூடவே கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மரணத்துக்கு அந்த பக்கம் தேவ மக்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மற்ற மனிதர்கள், இயேசுவை அடையாதவர்கள் மரணத்துக்கு அந்த பக்கம் வேதனை உள்ள இடத்தில் சேருவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் நாமோ மரணத்துக்கு அந்த பக்கம் என்றென்றைக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்கு, நித்திய இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்கு உள்ளே நாம் கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. அதனால உலகத்தில் பாடுகள் என்பது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு தான், மாற்ற முடியாது. பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்ல முடியாது. சொன்னா நிறைய மேன்மைகளை இழந்து விடுவோம். மொத்தத்தில் பரலோகத்தை இழக்க வேண்டியது வரும். பாடுகள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணி பிரயாசப்படுகிறவன் அதை பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி இருக்கிறது. அதனால பரலோக ராஜ்யம் வேண்டுமா, நித்திய ஜீவன் வேண்டுமா, இப்படிப்பட்ட துயரங்கள், பாடுகள், துன்பங்கள், இது வழியாகத்தான் கர்த்தர் நம்மை நடத்தி நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆறுதல் ஆண்டவர் தர்றார். இனி இரண்டாவதாக இம்மையிலே கிடைக்கிற இன்னொரு பாக்கியம் என்னவென்றால், எபிரேயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது அவருக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருந்தது. அவர் நினைச்சதெல்லாம் அவர் செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் அவர் பிதாவின் சித்தம் மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்று பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அல்லேலூயா. அதனால் அநேகம் பாடுகள் அவர் நினைச்சிருந்தா சிலுவைக்கு கூட விலகி போயிருக்கலாம் அல்லவா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாயில், நீங்கும்படி செய்யும். அப்ப அப்படி நினைச்சு அதையே ஒரு தீர்மானமா எடுத்திருந்தாருன்னா அவ்வளவுதான், அவர் சிலுவைக்கு விலகி போயிருக்கலாம், பாடுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்த நோக்கம் நிறைவேறாதே, பிதாவின் சித்தம் நிறைவேறாதே, மனுகுலத்துடைய மீட்பு நிறைவேறாதே. அதனால அவர் என்ன செய்தாரு, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா. அப்ப அதுதான், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி தேவ சித்தத்துக்குள் தன்னை நிறுத்தி கொண்டதுனால அங்குமிங்கும் வலது இடதுபுறம் சாயாதபடி இந்த தேவ சித்தம் என்கிறதுக்குள்ள நான் நிக்கணும் என்று அவர் நிறுத்தி கொண்டதுனால அவருக்கு ஏராளம் பாடுகள். ஆனால் அந்த பாடுகள் வர வர கீழ்ப்படிதலில் மேன்மை அடைந்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அதனால் அவர் பூரணரானார். அவர் பூரணரான பின்பு நம்மையெல்லாம் ரட்சிக்கிறதற்கேற்ற ரட்சிப்பின் அதிபதியாக சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்ப இதுல நாம என்ன படிக்கிறோம், பாடுகள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாற்றுகிறது, நற்சுபாவங்களை நமக்குள் உருவாக்குறது, நல்ல தன்மைகளை உருவாக்குறது. சில உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க, ஒரு காலத்துல ரொம்ப கோபக்காரர்களும் வேகக்காரர்களுமாய் இருந்திருப்பீர்கள், ஆத்திரக்காரர்களுமாய். ஆனால் சில பாடுகள் வழி அவ்வப்போது அப்படியே கத்தை நடத்தி ஒரு 10 வருடங்கள் ஒரு 5 வருடங்கள் தாண்டி இந்த பக்கம் வரும்பொழுது பார்த்தா இப்ப நமக்கு அந்த ஆத்திரம் இல்லை.
அந்த கோபம் மாறிவிட்டது அல்லது குறைந்து விட்டது. ஏன்னா பக்குவப்பட்டிருக்கிறோம். பல முறை பாடுகள் வழி கடந்து வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இவைகள் தான். அப்போ கர்த்தர் வந்து நம்ம சுபாவத்திலே நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் இந்த பாடுகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஒரு ஆச்சரியமான வார்த்தை. கீழ்ப்பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல அவ்வளோ தயக்கம் உண்டு, ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அதை சொல்லுவது நமக்கு பிரயோஜனம், அதனால தான் சொல்லுவோம். அப்போ பாருங்கள், நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வது, பொறுமையை கற்றுக்கொள்வது, நாம் எல்லாரையும் நேசிக்கிற அந்த தன்மையை கற்றுக்கொள்வது, மன்னிக்கிற தன்மையை கற்றுக்கொள்வது. சிலரை மன்னிக்கவே முடியாது, ஆனால் நம்மை சில பாடுகளுக்குள்ள நடத்துவார். அப்போ தான் தெரியும், ஐயோ நானே இப்படி இருக்கிறேன், என்ன அவர் மன்னிச்சாரு, இவர் மன்னிச்சார், அப்போ நான் ஏன் அவரை மன்னிக்கக்கூடாது இல்லையா? நானே இப்படி சரியில்லை, என்ன இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டாரு, அப்போ நான் ஏன் இந்த ஆளை மன்னிக்கக்கூடாது? அப்புறம் தான் மன்னிக்கிறோம். அப்போ அந்த மன்னிக்கிற பாடத்தை ஒரு பாடுகளின் வழிதான் கற்றுக்கொள்ளுகிறோம். சகிக்கிற பாடத்தை ஒரு சில பாடுகள் வழி கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி நிறைய காரியங்கள். அப்போ இந்த பாடுகளுக்கு இம்மையிலே ஆண்டவர் தரக்கூடிய ஒன்று ஆறுதல், ரெண்டாவது நற்சுபாவங்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த சுபாவங்கள் தான் பரலோகத்துக்கு நாம் போறதுக்குரிய ஆயத்த பணிகள். ரட்சிப்பு நமக்கு கிடைத்த ஒரு வாசல் திறந்ததாக இருந்தாலும் உள்ள பிரவேசிக்கணுமானா இந்த தகுதி எல்லாம் வரணும், இல்லாம உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய சுபாவங்களை திருத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அப்ப பாடுபடுகிறவர்களுக்கு நற்சுபாவங்களை பிரதிபலனாக கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாடுபடுகிறவர்களை குறித்து இன்னொரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 5:11-12 வசனங்கள் வாசியுங்கள். 11:12, நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்னார், ஆறுதல் தருவேன் என்று சொன்னார், அப்புறம் சுபாவங்களை நமக்கு பிரதிபலனாய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான்காவது, அந்த பரலோக ராஜ்யத்தை தருவது மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் பலன் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு பிளாட்டை தாரேன் அப்படி சொல்கிறது வேற, உனக்கு ஒரு பிளாட்டும் அதில் வீடும் அந்த வீடு நிறைய பொருளும் தாரேன்னு சொல்கிறது எவ்வளோ வித்தியாசமானது இல்லையா? ஒரு காலி பிளாட்டை வாங்கிறது ஒன்று, ஆனால் அதில் ஒரு வீடு, அந்த வீடு நிறைய பொருட்கள் சொல்லும்போது என்ன நிறைவு. அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று மட்டும் சொல்லி நிறுத்தாமல் அந்த பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பலன் உண்டு, நிறைய விஷயங்கள் உனக்கு அங்கே தருவேன். அல்லேலூயா. அதுவும் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். அப்போது சிலருக்கு கொஞ்சம் கிடைக்கும், சிலருக்கு அதிகம் கிடைக்கும் என்கிறது இதில் புரிகிறது. ஆகவே யார் கர்த்தர் நிமித்தம் துன்பப்படுகிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே பரலோக ராஜ்யத்திலே பலன் மட்டும் இல்லை, அந்த அவர்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? மிகுதியாக கிடைக்கும். அல்லேலூயா. அந்த மிகுதியான பலனை பெறுகிறவர்களை பற்றி 11 சொல்லும் பொழுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. யார் நிமித்தம்? யார் நிமித்தம்? இயேசுவின் நிமித்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்தம் உங்களில் யாரையாகிலும் சிலர் நிந்திக்கிறார்களா, துன்பப்படுத்துகிறார்களா? பல துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அது என் தவறு நிமித்தம் நானே அனுபவிக்கிற சில துன்பங்களும் நிந்தைகளும் உண்டு, அதை விட்டுருவோம். ஆனா இயேசுவின் நிமித்தம் என்னை இவன் பரியாசம் பண்றான், இயேசுவின் நிமித்தம் என்னை இந்த மாதிரி துன்பப்படுத்துறான்,
அப்படின்னு சொன்னா கட்டாயம் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய மத்தியில் இருந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்று ரட்சிக்கப்பட்டு வருகிறீர்கள். இன்னைக்கு கூட காலையில ஆராதனைக்கு நீங்க புறப்பட்டு வரும் பொழுது உங்களை சிலர் நிந்தித்திருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம், பஸ் ஸ்டாப்ல நிற்கும் பொழுது பரியாசம் பண்ணியிருக்கலாம், ரோட்ல நடந்து வரும்பொழுது பரியாச சத்தம் உங்க காதுல விழுந்திருக்கலாம் இல்லையா? உடனே திரும்பி முறைச்சு பார்க்க வேண்டாம், எவன்டா சொன்னான் அப்படின்னு கேட்க வேண்டாம். எனக்கு மாம்சத்துல உனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னா எனக்கு ஆவியில எவ்வளவு பலம் இருக்கும் பாப்பமாடா அப்படி கேட்க கூடாது. அப்படி அல்ல, அந்த நிந்தை அவமானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சகிக்கணும். அது சகிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய அறிவு ஆண்டவர் இந்த வசனத்தில் தந்திருக்கிறார். நீ எவ்வளவு அந்த நிந்தையை சகிக்கிறையோ அவ்வளவு உன பரலோகத்துல பலன் மிகுதி ஆகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சில தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை எல்லாம் சரியா உட்கொள்ளல, அதனால யாராவது நிந்திச்சா ரொம்ப கோபம் வந்துடும், எதிர்த்து பேசுறாங்க, சண்டைக்கு போறாங்க, பிரச்சனை பண்றாங்க, செய்யவே கூடாது. அப்போ நமக்கு அங்க பெருக வேண்டிய பலனை நம்மளே உடைக்கிற மாதிரி, நம்மளே அழிக்கிற மாதிரி ஆயிடுது. இவன் நிந்திக்கிறது அறியாமையினால நிந்திக்கிறான். நீங்க கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை நிந்திச்சிருக்கீங்க? என்ன சத்தமா ஜோம் பண்ற ஆளை கண்டா பரியாசம் பண்ணுவீங்க? ஒரு சுவிசேஷம் டிராக்டர் ஒருத்தர் கொண்டு வந்தா அவரை எந்த பாடுபடுத்துனீங்க? இப்ப உங்களை பாடுபடுத்துறாங்க. அப்ப அது நல்லது அப்படின்னு நினைச்சு இதனால கிடைக்கிற பலன் என்ன? பரலோகத்தில் பலன் மிகுதியாகிறது. அல்லேலூயா. ஆகவே நிந்தனை பரியாசம் அது மாதிரி சிலர் துன்பப்படுத்துவாங்க. ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வந்ததுனால அடி வீட்டில் சொந்த வீட்டில் அடி வாங்கின இவ்வளோ பேர் உண்டு, இங்கேயும் இருப்பீர்கள். அடி துன்பங்கள், வேறு பல துன்பங்கள். நீ கிறிஸ்தவ கோயிலுக்கு போனதுனால இந்த கிராமத்து பைப்பில் தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த தெருவில் நீ கடையில் ஜாமான் வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல இடங்களில் ஜனங்கள் சேர்ந்து துன்பப்படுத்துகிறது உண்டு. இப்பவும் நடக்கிறது சில இடங்கள். இந்த துன்பங்களையும் சகித்து இயேசுவுக்காக, இயேசுவி நிமித்தம் வரும் துன்பங்கள், இயேசுவி நிமித்தம் வரும் நிந்தைகள், இவைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளவு நிந்தை பெருகட்டும், துன்பம் பெருகட்டும், இன்னும் இயேசுவுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கூட்டத்துக்கு வரணும், இன்னும் பைபிளை கையில் தூக்கிட்டு வரணும். பரியாசம் பண்ணட்டுமே, பண்ண பண்ண நமக்கு பரலோகத்தில் பலன் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு அறிவு நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க பரியாசம் பண்ணதை பார்த்து நம்ம நினைச்சு மாட்டோம், நமக்கு மனம் குழம்ப மாட்டோம். சிலர் நினைச்சுவாரு அழுவார்கள், அவள் பரியாசம் பண்ண உடனே அழுவார்கள். அழுகை கூட தேவையில்லை, எதுக்கு அழணும்? பாவம் அவன் அறியாமையினால செய்கிறான். இன்னைக்கு நம்மளை பரியாசமா அவன் அல்லேலூயா சொல்லான், நாளைக்கு உண்மையா வந்திருந்து அல்லேலூயா சொல்ல போறான். அல்லேலூயா. என்ன அப்படித்தான் கர்த்தருக்கிறியே செய்கிறார். அதனால அவர்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டானே என்ன, அப்படி அழ வேண்டாம், அதை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்க, அதை கண்டுக்கிடாம விட்டு விடுங்க, பரலோகத்துல பலன் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அதுதானே பாக்கியம், அது அழியாத பலன் அல்லவா, நித்திய பாக்கியம் அல்லவா, அது பெருகிக்கொண்டே இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், டிராக்டர் கொடுக்க போற அங்கே வராண்டால உட்கார்ந்துட்டு வாங்கய்யா அப்படின்பா, அப்புறம் வீட்டுக்குள்ள போனோட கேட்டை பூட்டி போட்டு என் வீட்டுக்குள்ள வந்து திருட வந்துட்டான், அது கையை பிடிச்சி இழுத்தான், இப்படியெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கேஸ் ஃபைல் பண்றான். என் நிமித்தம் உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ நல்ல காரியத்துக்கு போற, இயேசுவின் காரியத்துக்காய் போகிறாய், ஆனால் உன்னை வேண்டுமென்றே தீமையான மொழிகளை பேசி உன்னை அவர்கள் பொய்யாய் உன் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, நீ வருத்தப்படாத, கோவப்படாத, ஆத்திரப்படாத, இவைகளினால்
பரலோகத்தில் பலன் மிகுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையிலே பரலோகத்தினுடைய மேன்மை, பரலோக பலன்களுடைய மேன்மையை புரிந்து கொண்டவர்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள் ஆழமாய் நிறுத்தி கொள்ளுங்க. அந்த நேரங்களில் உங்களுக்கு இதான் நினைவு வரணும், இதனால பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் எனக்கு பலன்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். எனவே இந்த ஒரு அனுபவத்திலே நாம் பாடுகள் பல படும் பொழுதும் அதனால் அங்கே பிரயோஜனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்திலும் இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையில வித்தியாசமா இருக்கிறது, வாசிக்கலாம். லூக்கா 6:22 23 வசனங்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மத்தியில் இல்லாத ரெண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து நிந்திக்கிறது, உங்க பேரில் பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் பண்றது, அதோடு கூட துன்பப்படுத்துகிறது. இப்பொழுது இங்கே என்ன சொல்லியிருக்கு, பகைக்கிறது. இவன் ஏன் எனக்கு பகையாளியாய் மாறினான், அவனுக்கு நான் ஏதாவது தீமை செஞ்சனா, அவன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது தீமை செஞ்சனா? இல்லை, நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த உடனே அவன் எனக்கு சத்துருவாக மாறிட்டான். அப்போ இந்த பகை ஒரு ஒரு அவசியம் இல்லாத பகை. நம்ம அவனை நேசித்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அந்த குடும்பத்தை நம்ம நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம், முன்னை விட அதிகமாக நேசிக்கிறோம். ஏன்னா முன்னாடி நமக்கு தெய்வ அன்பு உள்ளத்தில் கிடையாது, ஒரு சும்மா சகோதர அன்பு மாம்ச அன்பில் தான் எங்கள் ஊர் ஆள், எங்கள் பக்கத்து வீடு, என் உறவினை என்று சொல்லி நேசித்தோம். இன்றைக்கி அதிலும் மேலாக கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் வந்ததுனால அவங்கள அதிகமாக நேசிக்கிறோம், உண்மையாக நேசிக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளை பகைக்கிறாங்க. ஏன் பகைக்கிறாய்? நான் கிறிஸ்தவனானாலும் நீ பகைக்கிற, இயேசுவை பின்பற்ற தொடங்கினாலும் பகைக்கிற, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு நான் போக ஆரம்பித்ததுனால நீ என்ன பண்ணுற, பகைக்கிற. கிறிஸ்துவின் நிமித்தம், மனுஷகுமாரன் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். ஆனால் அந்த பகைக்கு உங்களுக்கு பரலோகத்தில் பலன் பெருகிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது, உங்களை புறம்பாக்கி. புறம்பாக்குறது, வெளியே தள்ளுறது. நிறைய காரியங்களில் உங்களை வெளியே தள்ளிடுவாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, சில முக்கிய ஃபங்க்ஷன்ஸுக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க, சும்மா வேண்டாம் வெறுப்பாக ஒரு காடை தூக்கி போட்டுட்டு போவார்கள். அழைக்கிற அழைப்பே ஒரு தினுசாக இருக்கும். அப்போ தெரியும், நம்மை ஒதுக்கி விட்டார்கள், நம்மை புறக்கணித்து புறம்பாக்கி விட்டார்கள். நிறைய காரியத்தில் அப்படி தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட துன்பங்களை என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, யார் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் இனி இதுக்காக அழக்கூடாது, நீங்கள் இதுக்காக கோபப்படவோ ஒரு வைராக்கியம் எடுக்கவோ கூடாது. இதை சிம்பிளாக எடுத்துக்கொள்ளணும். இதனால் நாம் கிறிஸ்துவின் சாயலில் இன்னும் உருவாகணுமே ஒழிய வேற வித்தியாசப்படவே கூடாது. என்ன, நமக்கு ஒரு பெரிய அறிவு, இவைகளினாலே எனக்கு பரலோகத்திலே ஆண்டவர் பொக்கிஷங்களை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆச்சரியம். அதனுடைய விலை மதிப்பு அன்னைக்கு நம்ம நேரில் போய் அனுபவிக்கும் போது தான் நமக்கு உண்மையாக தெரியும். அல்லேலூயா. பூமியில் எவ்வளோ பெரிய விலை மதிப்பற்ற காரியத்தை வச்சிருந்தாலும் அது கடைசியில் ஒரு நாள் அழியத்தான் போகிறது. ஆமென். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஒன்றாகிலும் அழிவதும் இல்லை, துருபிடிக்கிறதும் இல்லை, கெட்டு போகிறதும் இல்லை, திருடப்பட்டு போகிறதும் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு கூறினார். எப்படி சேர்த்து வைக்கிறது? இப்படி சிலர் வலிய வந்து நம்மளை நிந்திக்கும் போது, பகைக்கும் போது, புறம்பாக்கும் போது, துன்பப்படுத்தும் பொழுது, பொய்யான காரியங்களை நம்ம மேலே செய்யும் பொழுது நமக்கு பெரிய நல்ல காரியம். அடுத்தது, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது. உங்கள் பேர் ஒரு நாள் குடும்பத்துக்குள்ள மேன்மையான பேராக இருந்துச்சு. உங்கள் நாமம், உங்கள் பேர், உங்கள் பேரை சொன்னாலே பெரிய மதிப்பாக இருந்தது. உங்கள் ஊருக்குள்ள, உங்கள் தெருவுக்குள்ள அவ்வளோ மதிப்பாக இருந்து. ஆனால் அன்னைக்கு இயேசுவின் பிள்ளையாக மாறின பிறகு அந்த பேர் ஒரு தூஷிக்கப்பட்ட பேரை மாதிரி ஆக்கி போட்டானே.
ஒரு மதிப்பு இல்லாத பேரா மாத்தி போட்டான்னு, கேலியும் கிண்டலும் அப்படியே ஆக்கிட்டான். ஒரு நாள் எப்படி இருந்த மதிப்பா இருந்த பெயரை இன்னைக்கு உங்களுடைய பெயர், உங்கள் நாமம் பொல்லாததென்று தள்ளிவிடப்படுகிறது. இப்படி யாராவது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட எந்த ஒரு பாடுகளின் வழியிலே இயேசுவின் நிமித்தம், மனுஷகுமாரன் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளுக்கும், ஒவ்வொரு வேதனைகளுக்கும் பரலோகத்தில் உன் பலன் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய நித்திய காலமாக அந்த மகா பெரிய பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. நாலு பேர் ஒன்று சேர்ந்து வாழுகிற இடத்துல ஒரு நபர் நல்லவராய் இருந்து, இயேசுவின் பிள்ளையாய் இருந்து மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னா அவ்வளவுதான், அன்னையிலிருந்து இந்த மாதிரி பாடுகள் எல்லாம் படுத்த ஆரம்பிச்சிடறான். எந்த பாடுகள் வழி நீங்கள் வருகிறீர்கள்? ஒருவேளை ஒரு சிலர் இப்படிப்பட்ட பாடுகள் வந்ததுனால இனி நான் வெளிப்படையா சாட்சியா இருக்க மாட்டேன், வெளியில அவங்களோட ஒத்து பாடிடுவேன், உள்ளுக்கு மட்டும் சாட்சியா இருக்கேன், அப்படியேதான் நினைச்சிருக்கீங்களா? மிகப்பெரிய தவறான முடிவு. நீ பகிரங்கமான சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாடுகள் உன்னை என்ன செய்யும்? இந்த கஷ்டங்கள் உன்னை என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீடோ, ஆமென், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. இந்த பாடுகள் வழி கடந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தொங்கின முகத்தோடு, ஒரு துவண்டு போன உள்ளத்தோடு பரிதாப கேசுகளை போல நாம காணப்படக்கூடாது. இந்த பாடுகள் எல்லாம் படும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த மாதிரி பாடுகளுக்குள்ள வருகிறவங்க நல்ல ஒரு ஃபேஸை காட்டணும். அல்லேலூயா. அவங்க பரியாசம் பண்ணுவாங்க, நீங்க சிரிச்சுட்டு சந்தோஷத்தோட எப்பொழுதும் சாதா வருகிறது போல வரணும். அவன் ரெண்டு மூணு நாள் பரியாசம் பண்ணும்போது அவனுக்கே கேவலமா போயிடும், இவனை போய் பரியாசம் பண்ணி அவன் சந்தோஷமா போறானே, அவன் நல்லா இருக்கானே, நம்ம தானே இவனை பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி நாசமா போயிட்டு இருக்கோன்னு அவன் ஒரு நாள் நினைப்பான். அல்லேலூயா. அப்போ நமக்குள் இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அப்படியே பல்ல கடிச்சிட்டு சகிக்கிற மாதிரியோ எரிச்சலோட சை அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரக்கூடாது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார் எல்லா வசனத்திலையும், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கு, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆமென். ஆகவே இனி யார் பரியாசம் பண்ணாலும் துன்பப்படுத்தினாலும் துவண்டு போக கூடாது. அதை கேஷுவலா எடுத்துட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்களோட எப்பவும் நல்ல முகத்தை காட்டி நல்ல முறையில பழகி ஒரு வித்தியாசத்தையே காட்டக்கூடாது. அவங்களை வெட்கப்படத்தக்கதாக நாம் நல்ல சாட்சி வழங்க பண்ணணும். அல்லேலூயா. நல்ல ஒரு சந்தோஷம், ஆவியிலே ஒரு பலன், ஆவியிலே ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் குடிகொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஐந்தாவதாக இந்த பாடுகளுக்கு கிடைக்கிற அடுத்த பிரதிபலன் ரோமர் 8:17-18 ஆகிய வசனங்கள் வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மாமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால், அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும், அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படுவோம். அதுவும் இவ்வுலகத்தில் படுகிற பாடுகளை பார்க்கிலும் அங்கே நாம் அனுபவிக்க போகிற மகிமை
மிக அதிகமாக இருக்கும். இதோடு அதை ஒப்பிட முடியாது. ரொம்ப அழகான வார்த்தை. கிறிஸ்துவுடன் கூட பாடுபடுகிற தேவ பிள்ளைகளை, ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு படுகிற பாடுகளை கிறிஸ்துவும் உலகத்தில் ஒரு நாள் அனுபவித்தார். அவர் பாவிகளை நேசித்து அவர் பாவிகளுடைய வீட்டில் விருந்துக்கு கூப்பிடும் போது அங்கே போவார். அவன் பாவி என்று ஒதுக்கி வைக்க மாட்டார். அங்கே போயிருந்து விருந்து சாப்பிடுவார். எதுக்கு? அவனை ரட்சிக்கணும், அவனையும் தன் வழியில் கொண்டு வரணும். இயேசு எல்லாரையும் நேசித்தார். உடனே அன்றைக்கு தங்களை பரிசுத்தவான்களாய் காட்டி கொண்ட பரிசேயர் போன்றவர்கள், இவன் போஜன பிரிய கூப்பிட்ட இடம்லாம் சாப்பிட போவான், இப்படி இயேசுவை பேசினார்கள். இயேசுவை பேசினார். அவர் பிசாசுகளை துரத்தினார், அவங்களால் அப்படி செய்ய முடியல. உடனே இவன் வந்து பிசாசுகளின் தலைவனாகிய பேல்செபூலை வச்சுக்கிட்டு தான் இப்படி பிசாசு துரத்துறான் பார்த்துக்கிடுங்க, அப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி விட்டான். எல்லாம் செய்வான். இந்த மாதிரி இயேசுவே இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார், இவ்வளவு துன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவிச்சார். சிலுவையில் கூட நீ இறங்கி வா இறங்கி வா என்று அவரை எவ்வளவு அவரை இரிட்டேட் பண்ணார்கள். நீ தேவகுமாரனா இறங்கி வா பார்க்கலாம், ஓ எல்லாரையும் ரட்சிப்பேன்னு சொன்னான், இப்போ அவனையும் ரட்சிக்க முடியல, இப்படியெல்லாம் பேசினார், எல்லாம் சகித்தார். அதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். அதுக்கு மேலே சிலுவையில் எத்தனை சரீர வேதனை அனுபவிச்சார், மரணத்தை அனுபவிச்சாரு. அவர் மறிக்க வேண்டிய காரியமே இல்லையே, அவரை அநீதியாய் கொலை செய்தார்கள். ஆனால் நமக்கு தெரியும், நமக்காக நம்முடைய நாம் நீதியை பெற்றுக்கொள்வதற்கு அவரை பிதாவானவர் பலியாக்கினார். அல்லேலூயா. இப்படி அத்தனை பாடுகளும் அவர் பட்டார். இப்போ நீங்க இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, பைபிள் சொல்லுது கிறிஸ்துவுடனே கூட பாடுபடுவது. அல்லேலூயா. அதனால நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பரலோகத்துல பலன் மிகுதி. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம், அன்றைக்கு கிறிஸ்து பாடுபட்டார், இன்றைக்கு நீங்கள் அவருடனே கூட பாடுபடுகிறீர்கள். அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம். அப்போ இந்த உலகத்திலே பாடுபடுகிறது இயேசுவுக்காக, மனுஷகுமாரனுக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, வசனத்துக்காக, சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காய் நாம் படுகிற பாடுகள் எல்லாம் கண்டிப்பாக கிறிஸ்துவுடனே கூட. ஏன்னா அவர் அன்னைக்கு பாடுபட்டார், அவர் அதை முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அவருடனே கூட பாடுபடுகிறேன். அல்லேலூயா. இப்படி பாடுபடும் பொழுது நமக்கு கிடைக்கிற பரம பிரதிபலன் என்னவென்றால் மகிமை. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, அவரோடே கூட பாடுபட்டால் அவரோடே கூட நாம் எதையும் அடைவோம். சொல்லுங்க, மகிமை அடைவோம். மகிமை, குளோரி, மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய மேன்மை, அதுக்கு பேர் தான் மகிமை. அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்துவார். நீங்க கிறிஸ்துவுடனே கூட அன்றைக்கு அவர் பட்ட பாடுகளை இன்றைக்கு நீங்களும் பட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தைரியமா இருங்க, உறுதியா இருங்க, சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அதை சகித்துக் கொள்ளுங்கள். அழுது கொண்டே வேண்டாம், முறுமுறுத்து கொண்டு வேண்டாம், அடுத்தவன்ட்டு சண்டை போட்டு கொண்டு வேண்டாம். சந்தோஷத்தோடு அதை அனுபவிக்கும் போது இன்றைக்கு கிறிஸ்துவுடன் கூட பாடுபடுகிற நமக்கு நாளைக்கு அவருடன் கூட மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இங்க பட்ட பாடுகளை விட அதிகமான மகிமையை தருவார். இந்த பாடுகளுக்கு தக்கதான் மதிப்பு கொடுத்தாரு. அப்படி பாடுகளோடு அந்த மகிமை ஒப்பிடத்தக்கவை அல்ல. அது அர்த்தம் என்ன? நீ 10 பாடுபட்டினா உனக்கு 100 மகிமையை தருவாரு. அல்லேலூயா. 10 பாடுபட்ட 10 மகிமை அப்படி கிடையாது. அந்த மகிமையை, ஆண்டவர் தரக்கூடிய மகிமை இந்த பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு அதிகமான மகிமையை தருவார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், மனுஷர்கள் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை பரமபிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக நானும் என்ன செய்வேன்? மறுதலிப்பேன். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக, தூதர் கூட்டத்துக்கு முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. அது ஒரு மகிமை. இன்றைக்கு இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டிய சில இடம் வருகிறது. அந்த இடத்துல அறிக்கை பண்ணணும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற ஆட்கள், எங்கேயாவது உங்களை இந்த இடத்துல நீ கிறிஸ்தவன் தானே என்று கேட்டா, ஆமா நான் கிறிஸ்தவன் தான். நீ பெந்தகோஸ்தா? ஆமா நான் பெந்தகோஸ்தான். அதை அறிக்கை பண்ணு. அந்த இடத்துல ஒளிச்சு மறைச்சு, அதுங்க எங்க அப்பா அம்மா போவாங்க பாத்தீங்களா,
நானும் கூட போயும் பார்த்துடுங்க. போச்சா உன் அறிக்கை? ஆண்டவர் எப்படி உன்னை அறிக்கை பண்ணுவார்? நீ ஆண்டவர் மறுதளிக்கிற, அறகுறையா மறுதளிக்கிற, சுத்தி வளைச்சு பேசுற இல்ல. அதே வேளையில உலகம் எல்லாம் போய் கொட்டடிச்சு நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுக்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்துச்சுன்னா மறுதளிக்காதே. அல்லேலூயா. எதுக்கு மறுதளிக்கணும்? ஸ்தோத்திரம். தைரியமா நில்லுங்க. இன்னைக்கு அநேகர் பாருங்க, உலகத்தின் சலுகைகளுக்காக கிறிஸ்தவர்லாம் மாறின பிறகும் கெசட்ல பெயர் மாத்தல. கெசட்ல யாரு? பழைய மதம். எதுக்கு பழைய மதத்தை வச்சிருக்கீங்க? அது இப்ப கிறிஸ்தவன் சொன்னா என வேலையே போயிடும். வேலையே அந்த சலுகை அடிப்படையில் கிடைச்சது. எனக்கு சில நன்மைகள் இருக்கு, அது போயிரும்ன்றாங்க. அப்போ உலக நன்மைக்காக கிறிஸ்துவின் சீடன் என்று சொல்ல நீங்க மறுதளிக்கிறீங்களே, இந்த வசனத்துக்கு முன்பாக நீங்க எப்படி நிற்க முடியும்? அந்த வேலை போனா வேற வேலை கிடைக்காதா? இயேசு தரமாட்டாரா? தர முடியாதா? இயேசுக்கு சம்பளம் நல்ல சம்பளம், நல்ல கவர்மெண்ட் சம்பளம், அதான் விட முடியல. அதனால ரெக்கார்டில் அப்படி இருக்கட்டு, ஆவியில இப்படி இருக்கட்டு, கர்த்தர் இதை விட ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். கவனிச்சுக்கிடுங்க, அவர் ரெக்கார்டிகள் இல்லாத ஆள் கிடையாது. அதனால இப்ப போற போக்கில் என்ன நடக்க போகணே தெரியல. ஒரு நாள் திடீர்னு ஒரு சட்டம் வந்தாலும் வரும், இனி யாரும் கிறிஸ்தவர் ஆக முடியாது. போச்சா? அதுக்கப்புறம் நீங்க கெசட்ல போய் கூட மாற்ற முடியாது. இப்போ அது அரசாங்கத்தில் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, போயிட்டு அதை மாத்தியாச்சுன்னு சொன்னா நீங்க கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுவீர்கள். அந்த ஃபெசிலிட்டியை நிறுத்தி போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க விரும்பினாலும் என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அப்போ சர்ச்சுக்குள்ளே வரவிடாம எல்லாம் வந்து செக் பண்ணி கிறிஸ்தவனை மட்டும் சர்ச்சுக்குள்ள விடுன்னு சொன்னோம்னா எங்க போவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உத்தரவுகள் வராதிருப்பதாக. ஆனா கொஞ்சம் சிந்திக்கணும், இதெல்லாம் சிந்திச்சு ஜோம் பண்ணி சீக்கிரமா நல்ல முடிவெடுக்கணும். இந்த காரியத்துல நம்ம வெளிப்படையா அறிக்கை பண்ண முடியலையே. ஸ்தோத்திரம். இதை விடுவோம். ஊழியக்காரங்களே எப்படி இருக்காரு? கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ரெக்கார்டில் வேற மதம். இப்போ நீர் இருக்கு, கிறிஸ்தவரே ஆகலை நீர், இன்னும் எப்படி நீர் பிரசவம் பண்ணுறீரு, எப்படி சபை நடத்துறீரு, என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? ஏன் இந்த நிலைமைகள்? இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக பயங்கரமாக சாட்சியாக நிற்க முடியல. ஸ்தோத்திரம். அப்போ சிலர்கள் எப்படி நின்றார்கள்? முந்தின காலத்து பரிசுத்தவான்கள் எப்படி நின்னார்கள்? நின்றவர்களுடைய சந்ததி இன்றைக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்படியெல்லாம் பாடுபட்டவர்கள், அடிபட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், பகிரங்கமாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியா நின்றவங்களை குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு தலைக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்? அது பின்னடியார்கள். உங்க தாத்தா பாட்டி காலத்துல, உங்க அப்பா அம்மா காலத்துல அவர்கள் தைரியமா நின்றதுனால இன்னைக்கு உங்க வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், சாட்சியாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் இங்கே அவரோடு கூட பாடுபட்டால் அங்கே அவரோடு கூட மகிமை அடைவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக ஆறாவதாக 2 தீமோத்தேயு 2:11-12 11-12. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட சொல்லுங்க எல்லாரும், ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. அடுத்த பிரதிபலன் ஆளுகை, மகிமை. அடுத்தது என்னது? ஆளுகை. கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தில் பாடுபடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் ஆளுகையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசி கால சம்பவங்களை பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படுவார், நம்ம எல்லாம் அவரோடு சேர்த்து கொண்டு பிதாவின் வீட்டில் அழைத்து செல்வார். 7 வருடங்கள் பரலோக ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, பூலோகத்திலே அந்திகிறிஸ்துடைய அரசாட்சி, அது முடிந்து இயேசு கிறிஸ்து
தாம் எடுத்துக்கொள்ள கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இறங்கி வருவார் இந்த பூமிக்கு. இந்த பூமியில் வந்து அர்மகதோனிலே கள்ளத்தீர்க்க தரிசியும் அந்திகிறிஸ்துவையும் வலுசற்பமாய சாத்தானையும் ஜெயமெடுத்து இந்த உலகத்தில் 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சியிலே இன்மையில் இன்றைக்கு கிறிஸ்துவுடன் கூட பாடுபடுகிற விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, நமக்கு ஆளுகை தருவார். அல்லேலூயா. 1000 வருடம் இதே பூமி ஆளுகை செய்கிற பாக்கியம். பேதுரு பார்த்து சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வந்த உங்களை இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்கு ஆளும்படியாக சிங்காசனங்களில் உட்காரும்படி செய்வேன். அல்லேலூயா. அப்போ எருசலேமிலே இயேசு வீற்றிருப்பார், அவருடைய சீடர்கள் அவரோடு வீற்றிருப்பார்கள், நாமும் புறஜாதிகள் என்று ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுக்காக பாடு செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஆளுகையில் பங்கு உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு எந்த பூமியில் நிந்திக்கப்படுகிறீர்களோ, அவமதிக்கப்படுகிறீர்களோ, துன்புறுத்தப்படுகிறீர்களோ, எந்த ஏரியாவில், அங்கே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. மகனே, உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக்குவேன்னு ஆண்டவர் சொன்னார். நிச்சயம் செய்வார், எழுத்தின்படி செய்வார், அன்றைக்கு ஆளுகையை கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்றைக்கு பாடுபடுகிறவர்கள் அந்த பிரதிபலன்களை கண்ணு முன்னால வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு படுகிற நிந்தை வந்து ஒரு சின்ன நிந்தை தான், பெரிய ஒரு காரியம் இல்லை, 4 அடி வாங்குறது என்ன. ஆனா இதுக்கு வரப்போகிற அந்த பிரதிபலன் வந்து மிக மிக மகிமையான பிரதிபலன்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட மகிமை அடைவதும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வதும் எத்தனை மேன்மையும் மகிமையுமானது. கடைசியாக இந்த வரிசையில கடைசியா யாக்கோபு 1:12, யாக்கோபின் நிருபம் 1:12. சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன், அவன் அதை சகித்து உத்தமன் என்று விளங்கினான் என்றால், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருப்பான் என்றால், அவனுக்கு பிரதிபலனாக ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக சோதனைகளை சகித்து அந்த சோதனைகளின் முடிவிலே உத்தமனாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள், அந்த பாடுகள் வழி ஜெயமாய் எழும்பி வருகிறவர்களுக்கு ஜீவ கிரீடம் என்கிற பிரதிபலன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக கிரீடங்கள் உண்டு, அதில் ஒன்று மிக முக்கியமானது இந்த ஜீவ கிரீடம், கிரவுன் ஆஃப் லைஃப். இந்த ஜீவ கிரீடம் வந்து பாடுகளுக்கு பிரதிபலனாக கர்த்தர் தரக்கூடியது. ஆமேன். எனவே சோதனைகள், இப்போ சோதனைகள் என்று சொல்லும் பொழுது 2 விதமாக இருக்கு. இந்த வசனத்தில் பார்க்கும்போது அடுத்த வசனம் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த 2 வசனம் சேர்ந்து வரும்பொழுது இந்த சோதனை தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் சொல்றார். உனக்கு சோதனை வருகிறது என்றால் உன்னால் தான் வருகிறது, தேவனால் வருவது அல்ல. உன் குறைகள், உன் ஆசை இச்சைகள், இதனால் நீ எங்கேயோ இழுக்கப்பட்டு போய் சிக்கிக் கொள்ளுகிறாய் சோதனையிலே. ஆனாலும் ஒரு தேவ பிள்ளை இப்படி தன் சுய இச்சையினாலே எங்கேயோ ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்பி ஒரு சோதனைக்குள்ள மாட்டிக்கொண்டால் அந்த சோதனை சகிக்கணும். அதை சகிக்கும் பொழுதே தன்னை திருத்தி உத்தமனாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. குறைகள் மாறணும். அந்த சோதனையுடைய முடிவில் நம்ம வந்து ஒரு உத்தம இருதயத்தோடு அதை சீர்திருந்தி எந்த ஆசை இச்சையினால இழுக்கப்பட்டு இந்த சோதனைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமோ, இந்த கஷ்டத்துக்குள்ள ஆயிட்டோமோ, அந்த ஆசை இச்சையிலிருந்து விடுதலை பெறும். அப்போ இனி ஒரு சோதனைக்கு நம்ம ஆளாக மாட்டோம். அப்படி உத்தமனென்று விளங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தன் சுய இச்சையினால் வரக்கூடிய சோதனைகள். இன்னொன்று வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான்,
பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கேயும் ஜீவ கிரீடத்தை தருவேன் சொல்றாரு, சோதனை சகிக்க வேண்டும் சொல்லுகிறாரு. ஆனால் இது பிசாசானவன், பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், சோதனைக்கு உட்படுத்துவான். பிசாசினால் வரக்கூடிய சோதனை, யோபுக்கு வந்தது போன்ற சோதனை, இப்படிப்பட்ட சோதனைகளும் இருக்கிறது. இந்த சோதனைகளின் நடுவிலும் நாம் ஜெயமாக எழும்ப வேண்டும். பத்து நாட்கள் தான் உபத்திரவம் ஆண்டவர் சொல்ல, சிம்பிளாக நினச்சிக்க, அதிக நாள் அல்ல. பத்து நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையாயிரும். அல்லேலூயா. கடைசி மூச்சு வரை உண்மையாயிரும். இயேசுவை நீ மறுதலிக்காவிட்டால் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரும். அப்பொழுது கர்த்தர் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. தானியேல் தன்னுடைய விசுவாசத்துக்காக ஜபத்துக்காக சிங்கக்கபி சோதனை அனுபவித்தான், ஆண்டவரனை ஜெயமாக வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அனனியா மிஷாவேல் அசரியா தன்னுடைய விசுவாசத்துக்காக சிலையை வணங்க மாட்டேன், சிலை வழிபாடு செய்ய மாட்டேன், விக்கிரகத்தை வணங்க மாட்டேன் என்று சொன்னதுனால அக்கினி சூளையில் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அக்கினியின் மனம் வஸ்திரத்தில் கூட வீசாத அளவுக்கு ஜெயமாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை சிறையில் போட்டார்கள், அடுத்த நாள் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். பேதுருவை சங்கிலினால கட்டி நான்கு காவலுக்குள் வச்சாங்க, எல்லா காவலும் தெரித்து போயிட்டு பேதுரு விடுதலையாகி வெளியே வந்தார். அன்றைக்கு ராத்திரியே விடுதலை. அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் பிலிப்பி பட்டண ஜெயிலே அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி ரெண்டு பேருடைய கால்களையும் மரத்தில், இந்த தொழு மரத்தில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். ஆனால் ராத்திரி கர்த்தர் பூமி எதிர்ச்சியை உண்டு பண்ணி அன்றைக்கு ராத்திரி அவர்களை விடுதலை செய்தார். அல்லேலூயா. பத்து நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், கொஞ்ச நேரம் உபத்திரவு, கர்த்தர் அதுக்கு பிறகு விடுதலை தருவார். அல்லேலூயா. அதே வேளையில் சிலரை இரத்த சாட்சி மரணத்திற்காக இயேசு முன்குறித்திருக்கிறார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள், அவன் முதலாவது இரத்த சாட்சி. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யாக்கோபை ஏரோது பட்டயத்தால் வெட்டி கொன்றான், அவன் அப்போஸ்தலரில் முதலாவது இரத்த சாட்சி. ஏன் சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவையும் தானியேலையும் பேதுருவையும் பவுலையும் சீலாவையும் விடுவித்த கர்த்தர் யாக்கோபை பட்டயத்தை தப்பு வைக்க முடியாதா? ஸ்தேவானை கல்லுக்கு தப்பு வைக்க முடியாதா? நினைத்தால் முடியும், அவர் நினைக்கல. ஏன்னா ஸ்தேவானுக்கு இரத்த சாட்சி மரணம் என்பதை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரணம் என்பதை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். அப்படி இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி என்னையோ உங்களையோ கர்த்தர் நியமித்து வைத்தார் என்றால் அந்த சந்தர்ப்பம் வந்தால் பயப்படாது, மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஹல்லேலூயா. மரண பரியந்தம் இயேசுவுக்காக நில்லு. அவன் வெட்டட்டும், கொல்லட்டும், அழிக்கட்டும், அடுத்த நிமிஷம் பரதீசில் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. இயேசுவின் வருகையிலே நம்மை உயிரோடு எழுப்புவார். பிதாவின் வீட்டிலே நம்மை கொண்டு சென்று பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்து நம் தலையில் ஜீவ கிரீடத்தை சூடி அவர் சந்தோஷப்பட்டு நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு இயேசு என்று சொல்லி இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கி அனுபவிப்பதல்ல கிறிஸ்தவம். இயேசுவுக்காக பாடு செய்ப்பதும் இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பதும் தான் உண்மை கிறிஸ்தவம். அல்லேலூயா. பாடுகளை சகித்தால்தான் பரம பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் சொகுசு வாழ்க்கை செய்வேன் சொன்னால் பரம பிரதிபலன்கள் உனக்கு எட்டாது. இன்றைக்கு இயேசு நடத்துகிற பாதையில் நடப்பேன், இயேசு என்னை பாடுகள் வழி நடத்தும் பொழுது உண்மையிலே அதை சகித்துக் கொள்வேன். முறுமுறுப்பை அகற்றி, ஆத்திரத்தை அகற்றி, அழுகையும் மாற்றி, சந்தோஷத்துடனும் களி கூறுதலுடனும் என் இயேசு தரும் பாடுகளை நான் சகிப்பேன், சோதனைகளை நான் சகிப்பேன், நிந்தை அவமானம் பரிகாசம் எல்லாவற்றையும் நான் சகிப்பேன், எனக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்திலே மகிமை, பரலோகத்திலே ஆளுகை, பரலோகத்திலே ஜீவ கிரீடம். அல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே,
பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்ல பலனை கூவியே அழித்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்ல பலனை கூவியே அழித்திடுவார். மேகமீதில் அநேக பாடுகள், இந்த பாடுகளுக்கு பிரதிபலன்கள். அதே மாதிரி இன்னொன்று, சிலர் தேவ ராஜ்யத்து நிமித்தம், இயேசுவி நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் சில இழப்புகள் அனுபவிக்கிறோம். இழந்தவர்களுக்கு அநேக பிரதிபலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். குறிப்பாய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த உலக ஜீவனை பெரிதாய் நினைத்து இந்த உலக ஜீவனை இழந்துடக்கூடாது, 100 வருஷம் வாழணும், உலகத்தெல்லாம் அனுபவிக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் என்று முழுக்க முழுக்க இந்த ஜீவனுக்காக, இந்த ஜீவனை நேசித்து வாழுகிறவன் அதை இழந்து போவான். ஆனால் இந்த ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் உண்மையான ஜீவனை கண்டடைவான். அல்லேலூயா. இம்மைக்குரிய ஜீவனை ஆண்டவன் நடத்துற போல நடப்போம். கர்த்தர் வைத்த அளவிலே நின்று கொள்வோம். கர்த்தர் செய்ய சொல்லுவதை செய்வோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். நமக்கு அந்த ஜீவன் தான் பெருசு என்று சொல்லுகிற வெளிப்பாடோடு ஓடுகிற பிள்ளைகள்தான். நீங்கள் இந்த ஜீவனையும் காத்துக்கொள்வீர்கள், அந்த ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இதை பற்றி ஆண்டவர் நிறைய வசனம் சொல்லி இருக்கிறாரு. அந்த டிஃபரன்ஸை மட்டும் நான் சொல்லி விட்டு விடுகிறேன். இந்த மத்தேயு 16:25 பார்க்கிறோம். இந்த ஜீவனை பெருசா நினைக்காதவன் அந்த ஜீவனை கண்டடைவான். அப்புறம் மத்தேயு 10:39, இந்த ஜீவனை பெருசா நினைக்காதவன் அந்த ஜீவனை காப்பான். இங்க ஜீவனை கண்டடைவான் சொல்லியிருக்கு. அங்கே மத்தேயு 10:39 ஜீவனை காப்பான், பாதுகாத்து கொள்வான். இந்த ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக 1000 முயற்சி எடுத்துட்டு நித்திய ஜீவனை குறித்து சிந்தனை இல்லாமல் இருந்தால் நீ அந்த மகிமையான நித்திய ஜீவனை இழந்து போவாய், அதை காத்துக்கொள்ள மாட்டாய். ஆனால் இந்த ஜீவனை ஆண்டவருடைய சித்தத்துக்கு வைத்து கொண்டு இதை ரொம்ப பெருசாக தலைக்கு மேலே தூக்கி வைக்காம அந்த ஜீவனை அடையணும், நித்திய ஜீவன் அடையணும் என்று ஓடுகிற பிள்ளைகளே, நீங்கள் அதை காத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா. யோவான் 12:25 சொல்லி இருக்கிறது எல்லாம் ஒரே டைப் ஆஃப் வசனங்கள் தான், ஒரு ஒரு வார்த்தையில் வித்தியாசம். 12:25, அவன் ஜீவனை நித்திய காலமாய் காத்துக்கொள்வான். நித்திய காலமாய் என்று ஒரு வார்த்தை அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியின் ஜீவனை மட்டும் நம்பி வாழுகிறவன், இதை மட்டும் நேசித்து வாழுகிறவர்கள் இழப்பார்கள். ஒரு பெரிய பாடகர், தான் எங்கு போனாலும் அவரோடு கூட அநேக டாக்டர்ஸை கொண்டு போவார். ஏன்னா அவருக்கு 100 வயசு வாழணும்னு ஆசை. ஒரு சின்ன தும்மல் போட்டாலும் அதை அட்டன் பண்ணுவதுக்கு டாக்டர்ஸ் உண்டு. அப்படியெல்லாம் பண்ணவர் 2 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு மறிச்சு போனார், மைக்கேல் ஜாக்சன். பார்த்தீங்களா, இந்த உலகத்தை, இந்த உலக ஜீவனை காக்கணும், அதுக்கு எவ்வளவு கோடியும் செலவு பண்ணணும், எத்தனை டாக்டர்ஸை பக்கத்துலேயே வச்சுக்கிடணும், காக்க முடிந்ததா? ஒருவருக்கும் முடியாது. அதனால இந்த ஜீவனை வைக்க வேண்டிய நிலையில வைத்து வாழுங்கள். அதுதான் நமக்கு பிரயோஜனம். கர்த்தர் இதையும் நீட்டி தருவார், அதை தருவார். இதை நீட்டுறதை நீட்டாத ஆண்டவர் சித்தம், ஆனா அதை நம்ம காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. எனவே நித்திய ஜீவகாலமாய் தன் ஜீவனை காத்துக்கொள்வான். ஸ்தோத்திரம். 3வது, மார்க்கு 8:35, லூக்கா 9:24, ஜீவனை ரட்சித்துக் கொள்வான் சொல்லியிருக்கார். இந்த ஜீவனை பெருசா நினைக்காம அந்த ஜீவனுக்காக ஆசைப்படுகிறவன் தன் ஜீவனை என்ன செய்து கொள்ளுவான்? ரட்சித்துக் கொள்ளுவான். ஏன்னா அந்த ஜீவன் மரணத்தினால் விழுங்கப்படுகிற
அபாயம் இருக்கிறது. அந்த மரணத்தின் கையில் இருந்து இந்த ஜீவனை ரட்சிக்கணும், விடுவிக்கணும். யார் விடுவிக்க முடியும்? இயேசுவாகிய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ரட்சகராய் கொண்டவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், மரணம் மரணத்தின் கூறாகிய பாவத்தை ஜெயித்தவர்கள், அவர்கள்தான் அவருடைய வாழ்விலே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. எனவே தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ளுகிறவர்கள் யார்? இந்த ஜீவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு வாழுகிறவர்கள். அல்லேலூயா. கடைசியாக லூக்கா 17:33 தன் ஜீவனை உயிர்ப்பித்துக் கொள்வான்னு சொல்லியிருக்கார். இந்த ஜீவனை ரொம்ப நேசிக்காம அந்த ஜீவனை நேசித்து வாழுகிறவன் தன் ஜீவனை என்ன செய்து கொள்வான்? உயிர்ப்பித்துக் கொள்வான். அப்ப நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். நித்திய ஜீவன் நமக்குண்டு. இவ்வுலக ஜீவன் நம்மை விட்டு போனாலும் இயேசுவின் வருகையிலே நாம் மறுபடியும் நம்முடைய ஜீவனை உயிர்ப்பித்துக் கொள்வோம், அல்லது இயேசு நம்மை உயிர்ப்பிப்பார், இயேசுவோடு வாழ்வோம். எனவே கிறிஸ்துவுக்காக இழந்து போகிறோம். இந்த ஜீவன் இயேசு நமது வாழ்வில் வரும் வரைக்கும், நித்திய ஜீவனை பற்றின அறிவு நமக்கு இருதயத்தில் வரும் வரைக்கும் இந்த ஜீவன் நமக்கு பெரிய பொருளாக காணப்பட்டது. ஒரு சின்ன காரியம்னாலும் ரொம்ப வருத்தப்படுவோம். சரீரத்தில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்த நாம இன்றைக்கு இந்த ஜீவனை விட ஒரு பெரிய நித்திய ஜீவன் இருக்கிறது என்ற அறிவு வந்துருச்சு. இயேசு எனக்குள் வாழ்கிறா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆகவே இந்த உலக சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. செத்தால் உடனே எனக்கு இளைப்பாறுதல், அதான் எனக்கு ஆதாயம். இந்த பாடெல்லாம் கிடையாது, ஆனால் நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. இன்னும் 5 வருஷம் வச்சாலும் சரி, 50 வருஷம் வச்சாலும் சரி, இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன். ஆமென். சாவை விரும்பி வாழ்வதல்ல, ஆனால் சாவு ஆதாயம் என்ற அறிவோடு வாழ்வது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இவ்வுலக வாழ்க்கை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? இவ்வுலக வாழ்க்கையை ரொம்ப மேன்மைப்படுத்திட்டு அவ்வுலக வாழ்க்கை பற்றி சிந்திக்காமல் வாழ்கிறவர்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீ ஆயத்தமாகணும். இந்த ஜீவனை அந்த ஜீவனுக்கு ஆயத்தமாகிற ஒரு பீரியடாகத்தான் வச்சிருக்கணும். இந்த நாசியில சுவாசம் இருக்கிற வரைக்கும் என் இயேசுவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாகணும், இயேசுவோடு வாழ்வதற்கு நான் ஆயத்தமாகணும், நான் சொன்ன பாடுபட்டவர்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன்களை பெற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமாகணும். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவன் சுகிப்பதற்காய் உள்ளதல்ல, இந்த ஜீவன் உலகத்தை அனுபவிக்கிறதுக்காய் உள்ளதல்ல, இந்த ஜீவன் நீ பாவம் செய்வதற்கு உள்ளதல்ல, இந்த ஜீவன் உன் கண்ணின் காட்சியில் நடப்பதற்கு உள்ளதல்ல, இந்த ஜீவன் உன் நண்பர்களோடு சேர்ந்து நீ ஆட்டம் போடுவதற்கு உள்ளதல்ல, இந்த ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகிறதுக்கு கர்த்தர் பிச்சையாய் தந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை உணரணும். சிறு பிராயத்திலே இந்த அறிவு வந்துவிட்டதென்றால் நீங்கள் கர்த்தருக்கு வல்லமையாய் சாட்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்துகிறேன். பாடுபட்டவர்களுக்கு பிரதிபலன், இழந்தவர்களுக்கு பிரதிபலன். இன்னும் ஒன்றை பைபிள் சொல்லுது இந்த விஷயத்துல, விட்டுவிட்டவர்களுக்கு பிரதிபலன். விட்டுவிட்டவர்கள், இழந்ததுன்னு சொன்னா நாம விட்டதில்லை, தானா இழந்து போச்சு. விட்டதுன்னா நாமளே விட்டது, இது வேண்டாம், நாமே விட்டது. அப்படி ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 19:27 பேதுரு இயேசுவை பார்த்து கேட்டார், நாங்கள் இவைகளையெல்லாம் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் என்ன விட்டார்? மத்தேயு 4:20 பார்க்கிறோம், பேதுருவும் அந்திரேயாவும் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. வலை அவர்களுக்கு அன்றைக்கு பிழைப்பு. மீன் பிடித்தால் தான் வாழ முடியும், அவருடைய வாழ்வாதாரம். வலையை விட்டு இயேசு பின்பற்றினார். அடுத்த அதை 22 யோவானும் யாக்கோபும் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. பேதுரு வலையை விட்டார், யோவான் படகை விட்டார், தகப்பனையும் விட்டார். எல்லாம் விட்டு விட்டு இயேசு போதும், இயேசுடைய ராஜ்யத்துக்காக வாழ்வோம், இயேசு பின்பற்றுவோம்னு சொல்லி போனாங்க. அதான் விட்டு விட்டது. இப்போ பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் விட்டோமே, எங்களுக்கு என்ன பிரதிபலன்? ஆண்டவர் அழகா சொன்னார் மத்தேயு 19:28 வாசிங்க.
அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுருவுக்கு இப்படி ஒரு பதில் கொடுத்துட்டு அடுத்த 29 வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பேதுருவே, நீ மட்டுமல்ல, சீஷர்களே நீங்கள் மட்டுமல்ல, என் வார்த்தையை கேட்டு எனக்காக என் நாமத்து நிமித்தம் வீடு, சகோதரர் சகோதரிகள், தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் நிலங்கள், இதில் எதை ஒருவன் விட்டாலும் அவனுக்கு நூறத்தனையா நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதே வசனத்தை 3 இடத்துல ஆண்டவர் சொன்னதை எழுதியிருக்கிறது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாமே 29 வசனத்துல தான் எழுதியிருக்கு. மத்தேயு 19:29, மார்க்கு 10:29, லூக்கா 18:29. 3 சுவிசேஷங்கள்லையும் அதிகாரம் வேறையா இருந்தாலும் வசனம் கரெக்டாக 29 வருது. ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இதில் மார்க்கில் தான் ரொம்ப கிளியராக எழுதியிருக்கு. அதை மத்தேயு லூக்கா வந்து கொஞ்சம் சிம்பிள் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கா. மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இதாக டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார். பாருங்க, மார்க்கு 10:29. ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, வீட்டை விட்டால் சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட. நல்லா கவனிங்க, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களும் உண்டு, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மகிமை கிடைக்கும். துன்பங்களோட கூட நூறத்தினையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லிட்டார். சுவிசேஷ நிமித்தம் உன் வீட்டை விட்டாயா? என் வீடு ஊழியம் நடக்கட்டும்னு சர்ச்சுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களா? சுவிசேஷத்துக்காக வீட்டை விட்டீர்களா? உங்களுக்கு உலகத்தில் நூறத்தனை வீட்டை தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு குடியிருக்கைக்கு ஒரு பஞ்சம் ஆண்டவர் நிச்சயம் பண்ணிட்டார், ஒருபோதும் வைக்க மாட்டார். அதான் விடுகிறது, இயேசுக்காக விடுக. என் நிலத்தில் இத்தனை சென்று சர்ச்சு கட்டுறதுக்காக எழுதி கொடுத்துட்றேன். அப்படி விட்டீங்களா? சுவிசேஷத்துக்காக இயேசுவுக்காக எதையாவது நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் அதை என்ன செய்வாராம்? நூறத்தனையா தருவேன் சொல்றார். இம்மையிலே உன தருவேன்ப்பா அப்படிங்கிறார். அதே மாதிரி நீ சகோதரரையோ சகோதரிகளையோ விட்டாய் என்றார். சில சூழ்நிலை வருகிறது, அது வரைக்கும் சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ரொம்ப பணிவிட செய்து கூடவே இருந்தவர்கள் திடீர்னு ஊழியத்துக்கு வருகிறார்கள். இனி அவங்களுக்கு மட்டும் போய் பணிவிட செஞ்சுட்டு கிடக்க முடியுமா? நம்ம ஊழியத்தில் இறங்கி போயிட்டே இருக்கிறோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பழையது போல சகோதரர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு நேரம் செலவு பண்ண முடியல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட பல வேளை செய்ய முடியல, ஊழியத்தில் நிற்கிறோம். அப்படி விட்டவர்கள் விட்டவர்கள் இப்படி நிறைய காரியத்தை விடுகிறது உண்டு. சொந்த தாய் தகப்பன் கூட வச்சு பராமரிக்கணும், ஆனால் ஊழியத்து நிமித்தம் முன்னே போகும் பொழுது கொண்டு வைத்து பராமரிக்க வாய்ப்பில்லை. என்ன செய்ய? அவர்களை விட்டு விட்டவர்கள் என்று சொல்லுகிறார். சில இடத்துல மனைவியை பொதுவாக விடப்படாது. ஆனால் பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் கொரிந்தியரில். என்ன சொன்னார்? நீ விசுவாசத்தில் வந்துட்ட, உன் மனைவி விசுவாசத்தில் வரல, அதனால நீ அவளை தள்ளிவிடாதே. அவள் உன்னோடு இருக்க விரும்பினால் இருக்கட்டும், அவள் ஒரு நாள் விசுவாசத்தில் வரட்டும், ஆனால் அவளாக போனால் விட்டுவிடு. இயேசுதான் உனக்கு முக்கியம். அல்லேலூயா. இதுதான் அந்த தெளிவான படிப்பினை. அப்போ நீங்கள் விசுவாசத்தில் வந்துட்டீங்க, மனைவி வரல, தள்ளிவிடக்கூடாது, பிடிச்சி கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அவங்க ஒரு நாள் விசுவாசத்தில் வரட்டும்,
ஆனா அவர்களாக போகிறார்கள் போகிறார்கள் என்றால் இந்த விசுவாசத்து நிமித்தம் வேற காரியத்து நிமித்தம் விடாதீங்க, டைவர்ஸே வரப்படாது. ஆனா பாருங்க, விசுவாச விஷயத்துல பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, குருந்தியர்ல எழுதியிருக்கு, அவளாக பிரிந்து போனா போட்டு விட்டு நீ உன் விசுவாசத்தை காத்துக்கொள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்படி மனைவி பற்றி சொல்லியிருக்கு, அடுத்து பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு 30வது வசனத்தில் ரொம்ப விவேகம் அழகாக சொல்லுற பாருங்க, ஆண்டவர் இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளை தருவேன், சகோதரரை தருவேன், சகோதரிகளை தருவேன், தாய்களை தருவேன், பிள்ளைகளை தருவேன், நிலங்களை தருவேன், மனைவிகளை தருவேன்னாரா. எவ்வளவு அழகான ஆண்டவர். ஏன்னா ஒரு நாள் ஒருத்தர் இதை வச்சே பெரிய இது பண்ணி போட்டார், மத்தையில் உள்ள வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லிவிட்டாருன்னா, அது இயேசு இப்படி சொல்லியிருக்காருல்ல, அப்போ இது என்ன இது, அப்போ மனைவியை நூறத்தனையாக தருவாரான்னு சொல்லி அவர் மார்க்கை படிக்காமல் விட்டார். அதனால தான் சுவிசேஷத்தில் 3 சுவிசேஷத்துலேயும் ஒரு சரித்திரம் சொல்லியிருக்குன்னா 3லையும் சேர்த்தான் படிக்கணும். ஒரு வசனம் 3லையும் வருதுன்னா 3லையும் சேர்த்தா என்ன செய்யணும், படிக்கணும். மற்ற மார்க்கில் ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு எதையெல்லாம் நூறத்தனையாக தருவேன்னு சொல்லி. யோபுவுக்கு 2 அத்தனையும் ஆசீர்வாதம் கொடுத்தார், ஆடு மாடு ஒட்டகம் பிள்ளைகள் எல்லாம் 2 அத்தனையாய், மனைவி அதே மனைவியை காப்பாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் கரெக்டாக இருப்பார். ஆகவே சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் இம்மையிலே துன்பங்களோடே கூட இதெல்லாம் தருவேங்கிறார். ஏன்னா உனக்கு துன்பம் என்பது எப்பவும் உண்டு, இந்த துன்பங்களில் ஊடாத்தான் நீ என்ன செய்ய முடியும், பரலோர் ராஜ்யம் வர முடியும். ஏன்னா உனக்கு நித்திய காலமாக துன்பமே இல்லாத வாழ்க்கையை நான் வச்சுருக்கேன், அதனால் அதற்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு இந்த காலம் கொஞ்சம் துன்பம். மற்றவன் இப்போ துன்பம் இல்லாமல் வாழுவான், அடுத்தது அக்னிக்கடலில் போனால் அந்த துன்பமே அது வேற லெவல் துன்பம் அது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு துன்பங்களோட ஆனால் உனக்கு எல்லாம் தருவேன். அல்லேலூயா. வீடுகளை விட்டவர்களுக்கு ஆண்டவர் கட்டாத வீடுகளில் குடியிருக்க செய்வார் ஐயா. என்ன ஆண்டவருக்காக எதை நம்ம விட்டோமோ அதெல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மேன்மையாகத்தான் வைப்பார். எனவே ஒருவேளை இந்த பிரசங்கத்தினால ஆண்டவர் சில உள்ளங்களிலே ஏதாவது பேசினார்னா ஆண்டவருக்காக விடணும்னா விட்டுருங்க. ஆமேன். அல்லேலூயா. அதே வேளையில் தப்பான ஒரு குறிக்கோளோடு செய்யக்கூடாது. ஓஹோ, ஒன்று விட்டால் 100 கிடைக்கும், வை ராஜா வை, ஜாக்பாட் அடிக்கும், இந்த கண்ணோட்டத்தில் போயிடக்கூடாது. அப்ப நீங்க பொருளாசக்கார், நீங்க என்ன செய்யறீங்க, உங்க பொருளை ரெட்டி பாக்குறதுக்கு வேண்டி இப்படி செய்யறீங்க, அது கிடைக்காது உங்களுக்கு. இது அந்த பிளான் அல்ல. நீ பரலோகத்தை நேசித்து பரலோகத்தில் எனக்கு பலன் மிகுதியா இருக்கணும் என்கிற அந்த உண்மையான ஆசையோட இந்த உலகத்துல இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக எதை விட்டாலும் அதெல்லாம் ஆண்டவர் நூறத்தனையா தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேன். Praise the Lord. எனவே அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இயேசு வச்சிருக்கிறாரு. பாடுகள் சகிப்பது பரலோகத்திலே பிரதிபலன்களை நமக்கு சேர்க்கிறது. நாம் இழப்பது சில வேளை இயேசுக்காக இழக்க வேண்டிய வந்துன்னா நம்ம இழப்போம், ஒன்றும் இல்லை. அதனால அந்த ஜீவனை நாம் என்ன செய்து கொள்வோம், ரட்சித்து கொள்வோம், காத்துக்கொள்வோம். அதை அந்த ஜீவனை நாம் என்ன செய்வோம், கண்டடைவோம். அல்லேலூயா. அடுத்தது விட்டுவிட வேண்டியது. ஆண்டவர் உணர்த்தினார்னா, ஆண்டவர் பேசினார்னா சில காரியங்களை விட்டு விடணும்னா விட்டு விட்டுருவோம். அது கர்த்தருக்கு சுவிசேஷத்துக்கு விட்டுட்டோம்னா கர்த்தர் அதுலேயும் நமக்கு இம்மையிலும் தருவாராம், மறுமையிலும் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது கண்களை மூடி ஒரு நிமிடம் பரலோகத்தை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவருடைய பிரதிபலன்கள், ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற மிகுதியான பிரதிபலன்கள், அந்த புதிய எருசலேம் மோட்ச பட்டணத்தை ஒன்று நினைத்து பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு அழகான வாசஸ்தலத்தை நீங்கள் ஒன்று நினைத்து பாருங்கள். அங்கே பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருப்பதையும் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சிந்தித்து இந்த உலகத்தை விட அந்த பரலோகம்தான் எல்லா நிலையிலும் மேன்மை உள்ளது, மகிமையானது. அதுதான் எனக்கு பெருசு, அதுதான் எனக்கு பெருசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை,
ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. சொல்லுவோம், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய், இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த ஜீவனில் எதை இழந்தோமோ அதனால் நாம் தரித்திரர் ஆவதில்லை. பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மேன்மைக்காய் எதை விட்டோமோ, எதில் கஷ்டப்பட்டோமோ, அது நஷ்டமே அல்ல, அது நமக்கு ஒரு பெரிய லாபம். பரம பிரதிபலன்கள் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். ஆண்டவரே, இம்மைக்குரிய வாஞ்சை என்னை விட்டு மாறட்டும், மறுமைக்குரிய வாஞ்சை பெருகட்டும். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுவிடக்கூடாது. இந்த மண்ணை விட்டுவிட்டு அந்த மாணிக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி எனக்குள் வாஞ்சை பெருகட்டும். எல்லாம் கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரோட சொல்லுவோம், ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவுக்காக வாழ்வேன், மனுஷருக்காக அல்ல, மண்ணுக்காக அல்ல, விண்ணுக்காக வாழ்வேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆமீன். இந்த ஜீவனுக்காக அல்ல, அந்த நித்திய ஜீவனுக்காக நான் வாழ்வேன். இந்த உலக பொருளுக்காக அல்ல, அந்த பரலோக மேன்மைக்காய் பரம பிரதிபலன்களுக்காக நான் வாழ்வேன். ஓ, எனக்குள் அந்த விசேஷமான மறுரூபத்தை என் சிந்தனையில் தருவீராக, என் உள்ளத்தில் தருவீராக. எந்த பாடுகளுக்கும் நீர் பிரதிபலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இழந்து போன ஒவ்வொன்றுக்கும் நித்திய ஜீவனில் எனக்கு மகிமையை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவுக்காய் சுவிசேஷத்திற்காய் விட்டுவிடுகிற எல்லாவற்றுக்கும் இம்மையில் நூறத்தனையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. க்ளோரி, 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 ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை நாங்கள் கூடி வந்து ஆராதித்து பரம பிரதிபலன்கள் பாடுபட்டவர்களுக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறீர் என்பதை தியானித்தோம். அப்பா, நீர் வைத்திருக்கிற அந்த அருமையான பரம பிரதிபலன்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆறுதல் தருகிறவரே, ஆமேன் அப்பா. நர்சுபாவங்களை எங்களில் உருவாக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோ ராஜ்யத்தை எங்களுக்கு தருபவரே, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் எங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. பரலோகத்திலே எங்களுக்கு மகிமை தருகிறவரே, ஸ்தோத்திரம். பரலோகத்திலே எங்களுக்கு ஆளுகை தருகிறவரே, ஸ்தோத்திரம். பரலோகத்திலே எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்காக, கிறிஸ்துவுக்காக இந்த ஜீவனில் எதை இழந்தாலும் அந்த ஜீவனில் அதை மகிமையாய் பெற்றுக்கொள்ள போகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். எதை கிறிஸ்துவுக்காய் சுவிசேஷத்துக்காய் விட்டோமோ அதை இம்மையில் நூறத்தனையாக மறுமையில் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சையால் எங்கள் உள்ளங்கள் நரம்பட்டோம். உலகம் அல்ல பரலோகம், மனுஷன் அல்ல இயேசு, மண்ணல்ல விண்ணுலகம். ஆமென். இயேசுவின் வருகையே என் லெக்கு என்று
தெளிவான சிந்தையோடு, ஆமென், அந்த மேலானவைகளை வாஞ்சிக்கிற சிந்தனையோடு ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தை ஓட கிருபை செய்தருளும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.